காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அது தமிழ்நாட்டுக்கு எப்படி பொருந்தும் அந்த தேர்வு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் இனியமணி லங்கோவன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல் இதில் இருக்குது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார ஃபைனல் இயருக்கான எக்ஸாமை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ அல்லது பிளண்டட் ஆன்லைன் ஆஃப்லைன்லேயோ நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜு மெடிக்கல் காலேஜு அக்ரிகல்ச்சர் காலேஜ் வெட்டினரி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இதெல்லாம் சேர்ந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாவே மாநிலத்தில் பெரும்பாலான கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜஸ் இதில் எல்லாத்துலேயுமே அதனுடைய விடுதிகள் அதனுடைய வகுப்பறைகள் இது எல்லாமே கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது இதனால செப்டம்பர் வரைக்கும் காத்திருந்தாலும் கூட தேர்வு எழுத முடியாமல் போயிடுச்சுனாக்கா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது லாஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் கேம்பஸ் இன்ட்ரூன்னு சொல்லக்கூடிய வளாக நேர்காணல் மூலம் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்களுடைய நலம் அதே போல் சர்வதேச பயணங்களுக்கு பயணத்தடை தடை விளக்கப்பட்ட பிறகு வரும் அக்டோபரில் வெளிநாட்டில் கல்வியில் சேர விண்ணப்பத்துள்ளவர்களுடைய நலம் இது ரெண்டையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய எதிர்காலத்தை தேவையில்லாமல் பாதிக்க செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகம் நிறைய கல்லூரிகள் மாணவர்கள் படிச்சிட்ருக்கிறாங்க அவர்களுடைய நலனை கருதி அவங்களுடைய உடல் நலனை கருதி இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு அவர்களை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மூன்றாம் ஆண்டுக்கான தேர்வுகளை நடத்துவதை முழுதாக ரத்து செய்துட்டு அவர்களுக்கான மதிப்பெண்கள் ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் அஞ்சு செமஸ்டர் அதாவது மூன்றாண்டு படிப்பாக இருந்ததுன்னா ஐந்து செமஸ்டர்ஸும் அதே மாதிரி நான் இரண்டாண்டு படிப்புகளாக இருந்ததுனா அதனுடைய மூன்று செமஸ்டர்ஸனுடைய மார்க்கையும் அதே போல் இன்டர்னல் மார்க்கையும் போட்டு பத்து சதவீதம் கூடுதலாக மதிப்பெண்களை போட்டு அவர்களுக்கு டிகிரி அவார்ட் பண்ணும் அந்த ரிசல்ட்டும் உடனடியாக விடணும் ஏன்னா அவங்களுடைய வேலைவாய்ப்பு வந்து அல்லது மேற்படிப்பு இது போன்ற காரணங்களுக்காக அவங்களுக்கு உடனடியாக அந்த ரிசல்ட் விடுறது தான் நல்லது இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டத்தை அலோவ் பண்ணணும் இந்த தேர்வுகளை ஆன்லைனில் நடத்துவதற்கு பதிலாக ஏற்கனவே அரசு யூஜிசி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா தேர்வுகளை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு பதிலாக அசைன்மெண்ட் சப்மிஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தலாம் இப்போ செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளார் தேர்வு நடத்தலாம்னு சொல்லி அதனுடைய ரிசல்ட் அக்டோபர் நவம்பரில் கொடுத்து இந்த காலதாமதத்தை தவிர்ப்பதற்காக அரசு உடனடியாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ரிசல்ட்ஸை நிறுத்தாமல் அதாவது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிசல்ட்டை நிறுத்தாமல் அவங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் விட்டு அவங்கள எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைக்கிறது அரசு மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக வேண்டுகோள் வைக்கிறோம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் அரசியல் பிரமுகர்களும் எல்லாருமே இந்த கருத்தை தெரிவிச்சிட்டாங்க நாமளும் இந்த இடத்துல அதை பதிவு செஞ்சுட்டோம் அதனால் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக வச்சு எல்லா மாணவர்களும் கேன்சல் செமஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிற ஆஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அரசு உங்களுக்காக செவிசாய்க்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் அதே போல் இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்றும் மீனியவன்